சந்திரப்பிரியங்கா அம்மையார் அவர்களை கலந்து பேசாமல் அவரிடம் ராஜினாமா கடிதத்தை முதலமைச்சர் அவர்கள் பெறாமல் அவரை டிஸ்மிஸ் செய்வதற்கும் அந்த இடத்தில் திருமுருகன் அவர்களை அமைச்சராக நியமிப்பதற்கான பரிந்துரையை முதலமைச்சர் உள்துறை அமைச்சரகத்துக்கு துணைநிலை ஆளுநர் மூலமாக அனுப்பியிருக்கிறார். அதற்கு பிறகு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் பொறுப்பு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பத்திரிகைகளில் பேட்டி கொடுத்திருக்கிறார். 6 மாதத்திற்கு முன்பு சந்திரப்பிரியங்கா அம்மையாரினுடைய அமைச்சரவை செயல்பாடுகளில் முதலமைச்சர் அதிருப்தி தெரிவித்ததாகவும் அதை அவரிடம் கூறியதாகவும் துணைநிலை ஆளுநர் கூறியிருக்கிறார். அதற்கு பிறகு 6 மாதம் கழித்து முதலமைச்சர் அவர்கள் அவர் திறமையாக செயல்படாத காரணத்தால் துணைநிலை ஆளுநரிடம் என்னிடம் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோப்பை முதலமைச்சர் கொடுத்தார். நான் உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பினேன். அது முதலமைச்சருடைய பரிந்துரையை அனுப்ப வேண்டியது என்னுடைய கடமை என்று கூறியிருக்கிறார். துணைநிலை ஆளுநர் பொறுப்பு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் துணைநிலை ஆளுநர் பொறுப்பாக புதுச்சேரியில் பதவி பிரமாணம் பெற்றிருக்கிறார். அதேபோல இரகசிய காப்பு பிரமாணமும் பெற்றிருக்கிறார். அவர் இரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துக்கொண்ட பிறகு முதலமைச்சருக்கும் நடந்த உரையாடல்கள், முதலமைச்சர் கொடுத்த கடிதம், போன்றவைகளை வெளியில் சொல்வது அவர் இரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துக்கொண்டதற்கு எதிரானது, முரண்பாடானது. துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் அனுப்பிய கோப்பை டெல்லிக்கு அனுப்பி அதற்கு ஒப்புதல் வந்த பிறகு அது சம்பந்தமான அறிவிப்பை மட்டுமே புதுச்சேரி மாநில கெசட்டில் வெளியிட முடியுமே தவிர அது சம்பந்தமாக பேட்டி அளிப்பதற்கு துணைநிலை ஆளுநருக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அவர் எடுத்துக்கொண்ட இரகசிய காப்பு பிரமாணத்திற்கு எதிரானது. ஆகவே தார்மீக பொறுப்பேற்று டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் பொறுப்பிலிருந்து விலகுவதற்கு கடிதத்தை இந்திய குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும். சந்திரப்பிரியங்கா அவர்கள் இந்த அமைச்சரவை மீது பகிரங்கமான குற்றச்சாட்டை வைக்கிறார். நான் சாதி ரீதியாகவும் பாலின ரீதியாகவும் தாக்கப்பட்டிருக்கிறேன், ஆண் வர்க்கம் என்னை செயல்படாமல் தடுக்கிறது, என்னுடைய பல சொந்த காரணங்களுக்காக என்னுடைய அமைச்சர் பதவியிலிருந்து என்னை நீக்குவதற்கு அவர்கள் கங்கணம் கட்டி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இந்த ஆணாதிக்கத்தை எதிர்த்து என்னால் செயல்பட முடியவில்லை என்று அவர் மன உளைச்சலோடு தன்னுடைய கடிதத்தில் எழுதியிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பெண் இதுபோன்று கடிதம் எழுதியிருப்பது இதற்கு புதுச்சேரி அரசிலிருந்து யாரும் எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை.
இதில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தான் முதல் குற்றவாளி. மத்தியில் உள்ள தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய ஆணையம் தானாக முன்வந்து சந்திரப்பிரியங்கா கடிதத்தினுடைய வாசகங்களின் அடிப்படையில் விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை ஊழல் மிக பகிரங்கமாக வெளியிலே வருகிறது. இப்பொழுது மத்திய அரசிலிருந்து 2,650 கோடி ரூபாய் 2 ஆண்டுகளாக கடன் வாங்கி அதை வைத்து சாலைகள் போடும் திட்டங்களையும் வாய்க்கால்கள் கட்டும் திட்டங்களையும் செய்து வருகிறார்கள். இதில் 30% கமிஷன் பொதுப்பணித்துறையில் முதலமைச்சரிலிருந்து அமைச்சர் வரை பங்கு போட்டுக் கொள்ளப்படுகிறது. அதில் இந்த 30% கமிஷனை பொறுத்தவரையில் அடிக்கல் நாட்டுவதற்கு முன்பாக 30% கமிஷனை அவர்களிடம் கொடுத்துவிட வேண்டும். இல்லை என்றால் முதலமைச்சரோ துறையினுடைய அமைச்சரோ பொதுப்பணித்துறையினுடைய அமைச்சரோ அடிக்கல் நாட்டுவதற்கு வரமாட்டார்கள். இந்த பகிரங்க ஊழலை சிபிஐ விசாரிக்க வேண்டும். ஏனென்றால் மக்களுக்கு நிறைவேற்ற திட்டங்கள் நிறைவேற்றும் பொழுது குறிப்பாக சாலைகள் போடும்போது தரமான சாலைகள் போடப்பட வேண்டும். ஆனால் சாலைகள் போட்ட 15 நாட்களிலே சாலைகள்லாம் சேதமடைந்து விடுகிறது. ஆகவே இது சம்பந்தமாக, இந்த ஊழல் சம்பந்தமாக, பொதுப்பணித்துறை ஊழல் சம்பந்தமாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கோரிக்கை வைக்கிறோம். மோடி அரசாங்கத்தினுடைய, அதாவது பொதுச் செயலாளர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிற வந்து இடியினுடைய டைரக்டர், சிபிஐ டைரக்டர் வந்து அவர் ஒரு துணைத் தலைவர், இன்கம் டேக்ஸ் அவர் வந்து செயலாளர், இவங்க தான் வந்து பாரதிய ஜனதா கட்சியை நடத்துகிறாங்க. அதனால் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்த இவங்களை வச்சு தான் மற்ற அரசியல் கட்சிகளை பழி வாங்குகிற வேலையை பார்க்குறாங்க. அவருடைய நிலைப்பாடு தான் அங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறது.